சோத்து இங்க தானே வரணும். அவனும் கோச்சுக்கிட்டு நாட்டை விட்டு போயிட்டான். இப்ப நம்ம இருக்கிறது மூணு கொச்சி தானே. ஷூ சரி கொண்டாப்பா போட்டோம் வச்சுக்க. அப்படியே உடம்பு சேர்ந்துரும். எங்க யாரோ கல் அடிக்கறாங்க. ஏண்டி யாரடி இந்த வயசுல உன்னை கல் அடிக்கறாங்க? பேசாம நாடகத்தை பாரு. டேய் இதா நான் போட்டோம் நச்சிரேன். கொடு வரணும் நான் சொந்தம் டேய். ஏய் லாஞ்சு வர கைதட்டா. ஏய் வந்துடல. ஏய் 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 டேய் நான் வந்து மோதுது போறடா. அண்ணன் எப்போ ஆரம்பிக்கலா? நேரும் ஆச்சுங்க ஐயா. ஏய் போட வந்து நான் வந்து மோதுது போறடா. என்னடா சொல்லிர? இப்ப போட்டுக்க. திரும்பவும் முதலந்து போடணும். வேணாங்க ஐயா, இப்பவே முதலந்து ஆரம்பிச்சிருவோம். வாங்கடா என்னடி சொல்ற? இன்னும் உட மாட்டாங்க. வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு. என்ன வரும் தெரியல. பாடி வீட்டுக்கு போலாம். அடி கொய்யாலே. ஏமா ரஞ்சிதா மாமா. என்னப்பா? ஐயா ரொம்ப நேரம் ஆச்சு, அதனால தான். அட போங்க ஐயா, கூத்து ஆரம்பிச்ச மாதிரி தான். ஏய் இரப்பா, ரெண்டு பங்காளி வந்திருக்காங்கல்ல, இனிமே தான் வேடிக்கை ஆரம்பம். அண்ணே ஏற்கனவே மூணு தடவை முதல்ல இருந்து போட்டாச்சுண்ணே. அவனே இப்போ நீ நாடகம் நடத்திட்டு இருக்கிறதே என் இடம் தான். ஒழுங்கா முதல்ல இருந்து ஆரம்பிக்கலன்னு வை. ஒருத்தன் ஊர் போய் சேர மாட்டீங்க. நாடகத்தை முதல்ல இருந்து ஆரம்பியா? பெரிய மனுஷனுக்கு முதல்லாம் பசங்களுக்கு நீங்க பண்ணாத தப்பா என் மயம் பண்ணிப்பிட்டேன். நாளைக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போறோம். ரஞ்சிதத்தை நம்ம மகனுக்கு பேசி முடிக்கிறோம். ஏண்டி அந்த பொண்ணு வாழ்க்கையும் கெடுக்கிற? நாளைக்கு நாம அங்க போறோம். ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. ஏமா ராணி, உள்ள போய் சமையல் வேலையை பாருமா. ஏய் உன் மாய மேல கொடைவானே பொண்ணு கட்டி போக போறான். அவனே போய் நம்மளை வர சொல்றான்.
நீ அவனா நானான் பாத்தர் சரணே. ஏய், உன்ன பத்தி எங்க அண்ணனுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கல்யாணத்துக்கு ஒரு கால சம்மதிக்க முடியாது. இப்ப உன்ன ஏதாவது நான் கேட்டனா பேசாம என் கூட பொண்ணு பக்க வர இல்ல உன் அப்பா கூட பக்கத்துல இந்த ஆள் போட்டோ மாட்டி மாலை போட வேண்டிய வரும். மவுனே, நான் என்னடா பண்ணேன்? நீதான் எதுவுமே பண்ணலையே. இவன் அப்பா சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சுட்டு போயிட்டான். நீ அப்பவே எழுதி வாங்கிடணும். இப்போ சொத்தெல்லாம் அந்த பொண்ணு மொழி மாற போதும்ல. இப்ப போய் நான் வரமாட்டேன், நீ வரமாட்டான். நல்ல வேலை ஒன்னா ஒத்தையா பெத்து போட்டான். இன்னொன்னு பெத்து போட்டோம்னா சொத்து பாதி ஆயிருக்கும். அதுக்கு என்ன மவுனே, ரெண்டு பேரையும் கட்டிக்கிட்டா சொத்து பூரா உனக்கே வந்துடும்ல. ஆம்பளையா பிறந்தா நடா பண்ணிருப்பேன். பேசணும்னு பேசாதரா, போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. போ. சரப்பா வந்து நிக்கிறான் பாபண்டி. ஏய் அடிங்கடா. எல்லாரும் சும்மா இருந்தா எப்படிப்பா? யாராச்சும் விஷயத்த சொல்லுங்க. என்னத்த சொல்ல வேண்டியது எனக்கு? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேர் சண்டை போறாங்களா? அப்ப இத பேசிதான் முடிக்கணும். சட்டுப்புடன் பேசி முடிங்கப்பா. எவ்வளவு நேரம் வெளியே இருக்கிறது? ஒரு காபி தீ கிவிதே போட்டு நல்லா இருக்கும்ல. இப்படி பேசாம இருந்தா எப்படி? ஒரு பொண்ணை ஆளுக்கு ஒரு நாள் வச்சுக்கிற முடியுமா? அது வச்சுக்கிட்டா தான் நம்ம பண்ண ஒத்துக்குறாரா? நிறுத்தியா, விட்ட நீ என் பொண்ணை அனுப்பிச்சு வச்சிரு போல இருக்க. வாய்க்கு வந்து எல்லாம் பேசிக்கிட்டு உங்க ரெண்டு பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல மாப்ள. என்னமாமா, அவன் என்ன முறை கொண்டாடி பொண்ணு கிட்ட வந்து நிக்கிறான்? நீ நான் அவனுக்கு சைசம் பண்ணிக்கு வச்சு பேசிட்டு இருக்கான். சும்மா பேசா என்ன சொல்றீங்க?